ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி சமையலில் பஞ்சாப் ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபேமிலி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது இந்த பஞ்சாப் ஃபிஷ் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீன் துண்டு 6 எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். நல்லா அந்த மீன்லேயே மசாலா எல்லாத்தையும் தடவி விட்டுடலாம். இப்போ நல்லா மீனில் எல்லா மசாலாவும் தடவியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறணுன்னு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கடாயிலே எல்லா மீன் துண்டையும் போட்டுடுங்க. இப்போ நான் எல்லா துண்டையும் போட்டாச்சு. இப்போ கடாயிலே வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. திருப்பி விட்டுட்டே வாங்க. என்ன கடாயில் ஃப்ரை பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ இது கிரேவி டைப் பண்ண போகிறோம், அதனால் இதை கடாயிலே பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரெசிபி. ஏன் கடாயில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ மறுபடியும் தனியாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது இன்னொரு பக்கம் நல்லா ஸ்லிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி விட்டுட்டே வாங்க அந்த ஃபிஷ்ஷை. இப்போ நம்ம தனியாக ஒரு பேன் வச்சு அதில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றி அந்த ஆனியனையும் வதக்கிக்கோங்க. இப்போது அது கூடயே 2 டொமேட்டோவையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே 1 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்தோன்னே 2 ஸ்பூன் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்தோன்னே அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வெங்காயம் தக்காளி வதங்கட்டும், மசாலாலாம் நல்லா இதுவாகட்டும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆறட்டும். ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்சியில் நல்லா நம்ம வதக்கி வச்சுருந்ததை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம கடாயில் தனியாக ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம்ல, இந்த ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவியை இந்த ஃபிஷ்ஷில் ஊற்றிக்கலாம். ஃபிஷ்ஷில் ஊற்றினோன்னா நல்லா கலரி கொடுங்க. நல்லா அந்த வஞ்சிர மீன் துண்டில் போய் நல்லா மசாலாலாம் ஒட்டணும், அதனால் நல்லா கிரேவியை கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா எல்லா கிரேவியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அந்த ஃபிஷ் கூடயே அந்த கிரேவியும் வந்து நல்லா கொதிச்சு வந்தால் தான் அந்த ஃபிஷ்ஷில் போய் அந்த கிரேவியோட மசாலாலாம் இறங்கும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வந்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃபிஷ் எப்பயுமே குழம்பு தான் வைப்போம். இந்த மாதிரி கிரேவி டைப்லையும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நான் கூட இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ நல்லா இது வேகட்டும், அதனால் ஒரு லிட் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணுன்னா இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகுத்தூளும் போட்டாச்சு. நல்லா மிளகுத்தூள் போட்டோன்னே நல்லா அந்த கிரேவி கூட கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மிளகோட காரம் போய் அந்த கிரேவியில் இறங்கும். நல்லா அந்த மீனையும் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள் இப்போ நல்லா ஃபிஷ்ஷில் எல்லா கிரேவியும் இறங்கிடுச்சு, மசாலாவும் நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் நான்
ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, பஞ்சாப் ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நீங்கள் சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், தோசைக்கும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக செட் ஆகுதுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பஞ்சாப் ஃபிஷ் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி சமையல்.